Hi students, we have studied about the integrated rate law for a first order reaction. In this video, we are going to see the integrated rate law for a zero order reaction. First, we should know what is a zero order reaction. First order reaction, rate of the reaction depends on concentration of any one of the reactant. Zero order reaction, in the concentration, depend பண்ணி இருக்காது. A reaction in which the rate is independent of the concentration of the reactant over a wide range of concentration. It is called zero order reactions. இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரேர் தான். இந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்க முடியாது. அதனால் ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வழக்கம் போல் ஜென்ரல் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிடுவோம். ரேட் லா வந்து எப்படி எழுதலாம், ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஜீரோன்னு போடணும். ஏன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அதனால் ஜீரோன்னு போடணும். எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன். நெக்ஸ்ட் லைனில் வரும்போது என்னாகும், ரேட் வந்து நம்ம மைனஸ் டிஏ பை டிடின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் ஜீரோ இஸ் ஒன் போட்டுடலாம். அப்போ மைனஸ் டிஏ ஈக்குவல் டு கே டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம செய்கிறோம், இன்டகிரேட் பண்ணுறோம் பிட்வீன் த லிமிட்ஸ் ஏ ஜீரோ அட் ஜீரோ டைம் அண்ட் ஏ அட் சம் லேட்டர் டைம் டி அப்படின்னு சொல்லி. சரியா, முந்தி மாதிரியே ஏ வந்து ஏ ஜீரோ டு ஏ, டைம் வந்து ஜீரோ டு டீன்னு என்ன செய்கிறோம், லிமிட்ஸ் வச்சுட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ ஈக்குவல் டு கே இன்டகிரல் 0 டு டி டிடி. அப்போ லெஃப்ட் சைட் நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா டிஏக்கு இன்டகிரேஷன் என்னது, ஏ தான். சரியா, லிமிட் வந்து ஏ 0 டு ஏ. இங்கே கே இன்ட்டு டி லிமிட் வந்து 0 டு 1. நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் ஆஃப் ஏ ஜீரோன்னு கிடைக்கும். அதை நமக்கு டைரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, ஏ ஜீரோ மைனஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு கே டி தெரியும். இது இதிலேருந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் கேக்குரிய எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எழுதுவோம். கே இஸ் ஈக்குவல் டு ஏ ஜீரோ மைனஸ் ஏ பை டி அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இது வந்து இந்த ஈக்குவேஷன் டூ. ஈக்குவேஷன் டூனா அந்த ஈக்குவேஷன், அதை வச்சு என்ன செய்கிறோம், நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு அந்த ஃபார்ம் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு கே டி ப்ளஸ் ஏ ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ்னு இருக்குது. சரி, இதே நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் நம்ம அதை செஞ்சுட்டு பிளாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டைம் வந்து நம்ம போட்டோன்னா அழகாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் வந்து மைனஸ் கே, ஒய் இன்டர்செப்ட் வந்து ஒய் இன்டர்செப்ட் வந்து என்னது, ஏ ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதான் அந்த பிளாட்டு. சரியா, கிராஃப் அதாவது ஏ வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்சஸ் டைம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு. அந்த ஸ்லோப் தான் என்னது, நெகட்டிவ் ஸ்லோப் தான் கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒய் இன்டர்செப்ட் வந்து என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இனிமேல் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின், ஐ டூ இல்லை குளோரின், ஹெச் டூ ப்ளஸ் சிஎல் டூ கிவ்ஸ் ஹெச்சிஎல், ஆரோ மேலே ஹெச் நியூன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஹெச் நியூ என்ன செய்யணும், போடணும். இதில் வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இது எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, இந்த கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஹெச் நியூவோட இன்டென்சிட்டியை தான் என்ன செய்யும், டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் என் டூஓ ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். என் டூஓ வந்து டீகம்போஸ் ஆகி என்ன கொடுக்குது, நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது. அடுத்தது அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம் இஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். அயோடின் கூட ரியாக்ட் பண்ணுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். என்னாவது சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீயில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஐ வந்திருக்கு. சிஹெச் த்ரீயில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக அப்போ ஐ சிஹெச் டூன்னு ஆயிரும், சிஓ சிஹெச் த்ரீ ஹெச்ஐ கிடைக்குது. சரியா, இதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம அந்த மாதிரி என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனுக்கு, என்த் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு
ரியாக்ஷனில் ஒரே ஒரு ரியாக்டன் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதுக்கு எப்படி எழுதலாம், ரேட்லாம் அப்படி மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் என். என்கிறது என்னதுன்னா, என்கிறது என்னது, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என் இஸ் ஈக்குவல் டு என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இன்டகிரேஷன் அந்த ஈக்குவேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன் பை ஏ பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஏ ஜீரோ பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு கேட்டின்னு கிடைக்குது. அப்புறம் நம்ம என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை என்னுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா வி வில் கெட் த ரேட் ஈக்குவேஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அந்த ரியாக்டன் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக ஹாஃப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுதான் என்னது, ஹாஃப் லைஃப் பீரியட். ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டைம் ரெக்யர்ட் ஃபார் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டு ரீச் ஒன் ஹாஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூலேருந்து ஜஸ்ட் ஒன் ஹாஃப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டதோ அதுதான் என்னது, ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து ஹாஃப் லைஃப் வந்து கான்ஸ்டன்ட், அதாவது இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். கேஸ் ஈக்குவல் டு 2.303/T லாக் ஏ ஜீரோ பை ஏ. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டி ஹாஃப்க்கு நம்ம டி ஹாஃபில் அதாவது ஹாஃப் லைஃப் பீரியடில் அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், டி வந்து டி ஹாஃப் ஆயிரும், ஏங்கிறது ஏ நாட் பை டூ ஆயிரும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஜஸ்ட் ஹாஃப், அப்போ ஏ நாட் ஏ ஜீரோ பை டூ. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், கே இஸ் ஈக்குவல் டு 2.303/ டிக்கு பதிலாக டி ஹாஃப் போடணும், லாக் ஏ ஜீரோ பை ஏ ஜீரோ ஏக்கு பதிலாக ஏ ஜீரோ பை டூ போடணும். இப்படி நம்ம போட்டோன்னா, போட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகுது, ஏ ஜீரோ பை ஏ ஜீரோ பை டூ வந்து ஏ ஜீரோ ஏ ஜீரோவும் கேன்சல் ஆகிரும், டூ மேலே வந்துடும், இப்போ லாக் டூன்னு கிடைக்கும். சரியா, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், லாக் டூக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். லாக் டூக்கு வேல்யூ வந்து 0.3010 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், எதையும் 2.303 0.3010 மல்டிப்ளை பண்ணோன்னா 0.3962 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.6932/T ஹாஃப். அப்போ டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.6932/T. அப்படி நமக்கு என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் டிரைவ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டேமே இல்லை, ஸோ வி கேன் சே ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டி ஹாஃப் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இந்த ஈக்குவேஷனை வச்சு, இந்த ஃபார்முலா வச்சு டி ஹாஃப் வேல்யூ இல்லைன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ண சொல்லிடலாம். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், ஃபார்முலா மறந்துடக்கூடாது, ஈஸியாக என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். தேங்க்யூம்மா.